ராமகிருஷ்ணன் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா ஒரு பொதுப்படியான கேள்விதான் ஐயா சரி ஐயா நம்ம இந்த பூமியில பிறந்து எத்தனையோ ஞானிகள் வந்திருக்கிறாங்க இருக்கிறாங்க இப்ப நிகழ்காலத்துல ஐயா இருக்கிறீங்க சரி அப்போ வந்து இந்த மனிதர்கள் வாழ்ற அந்த மனிதர்கள் வந்து இந்த ஞானிகளை வந்து தெரிஞ்சும் வந்து அப்படி விட்டுருந்தாங்க ஆனா அவங்க போனதுக்கு அப்புறம் அவங்களை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க போனதுக்கு அப்புறம் அப்ப வந்து இது இதோட காரணம் என்னையா எப்படினாலுமே அவங்களுக்கு எந்த அளவுக்கு அப்பீலிங்கா இருக்கோ அந்த அளவுக்கு அவங்க எடுத்துக்கிடுவாங்க அவங்க ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு அப்பீலிங்கா இல்லை ஆனால் சிலவங்க நம்மகிட்ட வந்தவங்களுமே கூட பிற இது கூட போதாதுங்கிற மாதிரி வேற எங்கேயோ போறவங்களும் கூட இருக்கிறாங்க அப்போ அப்படியும் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு இல்லை ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு அந்த ஸ்ட்ரக்சருக்கு தகுந்த மாதிரி உள்ள டிமாண்டை தான் அவங்க வச்சுக்கிடுறாங்க அதனால நம்ம எதையுமே சொல்ல முடியாது நம்ம நம்ம கடமையை நம்ம பாட்ட ஒழுங்கா பிளே பண்ணிட்டு நம்ம போயிட வேண்டியதுதான் நம்ம பாட்ட நம்ம ரோலை நம்ம எடுத்து நம்ம செஞ்சுட்டு நம்ம பாட்டு போயிட்டே இருக்கோம் அதான் நமக்கு தெரிஞ்சதுல எது கரெக்டுங்கிறத அதுல நம்ம காம்ப்ரமைஸ் கிடையாது நமக்கு எது கரெக்ட்னு தெரிதோ அதை காம்ப்ரமைஸ் எதுவும் பண்ணாதபடியே நம்ம ஃப்ராங்கா நம்ம சொல்றோம் அதோட நம்ம கடமை முடிஞ்சது ஐயா அதுக்கப்புறம் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் அந்த புரிஞ்ச அந்த ஃபர்ஸ்ட் நாள் அந்த நிமிஷம் அந்த சனம் உங்களுக்கு என்னையா தோணுச்சு நம்ம லைஃப் ஹிஸ்டரியில அதெல்லாம் சொல்லிட்டேன் லைஃப் ஹிஸ்டரி பாத்தீங்களா இருக்குது ஐயா ஆமா அதான் அதாவது சொன்னா இதுதான் ஞானம்ங்கிறது தெரியுது பட் இருந்தாலும் இவ்வளவு சிம்பிளா இருக்குமாங்கும் போது கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போமே அது எப்படி வேலை செய்து பார்ப்போமேங்கிறதுக்காக தான் ஒரு 6 மாசம் கூட வெயிட் பண்ணேன் ஏன்னா அது ஏன்னா அது வந்து ஒரு அனுபவம்ங்கிற மாதிரி இல்லை ஒரு நல்ல அனுபவமா இருந்துன்னு சொன்னா அந்த அனுபவம் நம்மள ஏன்னா நிறைய அனுபவங்கள் அதே மாதிரி வருது அந்த அனுபவங்கள் நம்மளுக்கு போயிருது ஆனா இது அனுபவத்திலையும் சேரல அது இல்லை அனுபவம் இல்லைன்னு சொல்ல முடியல அந்த மாதிரி ஒரு ஒரு தீர்மானத்துக்கு வரோம் மனசெல்லாம் ஃப்ரீயா இருக்கு அப்போ இது வந்து ப்ரொலாங் பண்ணுதா இது டெம்பரரியா வந்துட்டு போற எத்தனையோ மாற்றங்கள்ல இது ஒரு மாற்றமாங்கிறதுனாலதான் ஒரு 6 மாசம் வெயிட்டிங்ல போடணுங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டது உடனே வெயிட் பண்ண பிறகு அது சரதாங்கிறது வந்த பிறகுதான் சரி நம்ம அடுத்தவங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணுவோங்கிறதுக்கு அது வரைக்கும் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கல ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணது யாருக்கியா அது தெரியலையே யாருக்குன்னு தெரியல ஐயா என்னோட ரியல் லைஃப்ல நடந்தது நான் சொல்லிடுறேன் கோபம் வருது இல்ல சம்திங் சம்திங் எல்லாம் ஒரு நார்மலா வரக்கூடிய முன்னாடி இருந்த அந்த ராமகிருஷ்ணன் இருக்கானா இல்ல இது ஏதாவது மாறுதல் இருக்கா அப்படின்னு பார்த்தேன் எல்லா சிக்கல்லையும் நான் யூஸ் பண்ற எல்லா டூலையும் யூஸ் பண்ணி பார்த்தேன் எல்லாமே 100% சக்சஸ் அப்பதான் நானே ஒரு அனுமானத்துக்கு வந்துட்டு ஒரு ஆனந்தப்பட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அங்க துபாயில எல்லாரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன் இது ரொம்ப எளிமையா இருக்குது அப்படின்னு சொன்னேன் நான் ஐயா 6 மாசம் எடுத்திருக்கீங்கன்னா எவ்வளவு அனுபவம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு ஒரு இதா இருக்குது சரி சரி சந்தோஷம் 6 மாசம் எடுத்தாச்சுன்னா அவ்வளவு டவுட் பண்ணிருக்கிறேன்னு அர்த்தம் ஏன்னா இவ்வளவு சிம்பிளா இருக்கிறதுனால எதிர்பார்ப்பு ஏதோ ஒண்ணும் பிரம்மாண்டமா என்னதே ஒண்ணு கிடைக்கணும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இது அப்படி ஒண்ணும் இல்ல அப்போ இது ஆனா அதே நேரத்துல அதனுடைய எஃபெக்ட் நல்லாவும் இருக்கிற மாதிரியும் தருது அப்போ சரி வெயிட் பண்ணி பாப்பேன்னு சொல்லி ஒரு 6 மாசமாவே வெயிட் பண்ணிடுவோமேங்கிற மாதிரி அதே மேலதிகாரி அதுக்கப்புறம் நான் அட்டன் பண்ணி பார்த்தேன் என் கூட எனக்கு மேலதிகாரி அட்டன் பண்ணி பார்த்தேன் அதே மாதிரிதான் அவங்க திட்டுறாங்க அதே போலதான் இருக்காங்க எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது ஆனா முகத்த காட்டல திரும்பி நின்று சிரிச்சுக்கிட்டாரு ஒண்ணுமே வலிக்கவும் இல்ல எனக்கு ஏதாவது வலிக்கணும்ல வலிக்கவும் இல்ல அப்போ நம்ம லூசா அப்படிங்கிற மாதிரி கூட திங்க் பண்ணி பார்த்தேன் அப்புறம் நினைச்சேன் பாவம் அவரு அப்படின்னு நினைச்சிட்டு ஆனா அவர் சொல்றத கேட்டுட்டேன் செஞ்சுட்டேன் இருந்தாலும் அப்படி உள்ளுக்குள்ள இருந்ததுங்கிறத நான் சொல்லிக்கிறேன் சரிங்க ரொம்ப நன்றி